ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் காசி அல்வா எப்படி செய்கிறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஸ்பெஷலான இந்த அல்வா எப்படி செய்கிறது சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து 600 கிராம் அளவுக்கு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து தோலோடு இருக்கிற வெயிட்டு. இப்போ நம்ம வந்து சீவணும். இதை சீவும் போது வந்து பார்த்திங்கன்னா தோலை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது வந்து இந்த மாதிரி சின்னதில் வந்து நம்ம சீவிக்கலாம். பெரிய பல்லு மாதிரி இருக்கிறதுல வந்து சீவாதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுல நம்ம சீவி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது வந்து ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம இந்த சீவின பூசணிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கணும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்தி வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணணும் அவசியம் இல்லை, இதே மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லாவே வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமேட்டுக்காக சேர்த்துக்கோங்க. கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ, இந்த தண்ணியும் வந்து, அதாவது தண்ணி வந்து சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா இலகி வரும். திருப்பியும் அதெல்லாமே வந்து நல்லா வந்து செட் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து அடிக்கடி கலந்து விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கோம். ஸோ கம்மியாகவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நெய் எல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அவ்வளோதான். கடைசியாக நம்ம இதில் முந்திரி திராட்சை வந்து வறுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சையும் சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனாலும் இதை எடுத்து நம்ம அல்வாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டோம்னா நம்மளுடைய காசி அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் டிடிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சூப்பரான காசி அல்வா ரெடி ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.